வெள்ள நிவாரண மையங்களுக்கு உணவு தாமதமாக வந்தால் பொறுமையாக இருங்கள், கோபப்பட வேண்டாம் என்று மாட்சிமே தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடன் கூறியுள்ளார். நாட்டில் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் MECC குறிவைக்கிறது என யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சி ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முன்னாள் அமைச்சர் ரஃபிடா அசீஸ் கூறினார். லங்கா டுபாய் விவகாரம் தொடர்பில் போலீசார் 43க்கும் மேற்பட்ட புகார்களை பெற்றுள்ளனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் அலாவுதீன் அப்துல் மஜித் கூறினார். வெங்காயத்தின் விலை, அதன் இருப்பு இன்னும் 2 மாதங்களில் சீராகும் என்று மைடின் பேரங்காடியின் நிர்வாக இயக்குநர் டத்து அமீர் அலி மைடின் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இந்தியா வெங்காய ஏற்றுமதியை நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. அயலக தமிழர் தின விழாவை முன்னின்று நடத்தும் தமிழக அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் கமிஷனர் பாலச்சந்திரன் அவர்களுக்கும் நம்பிக்கை குழுமத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது இக்பால் நினைவு பரிசு வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக தாம்பரம், கோயம்புத்தூர், பெங்களூரு, திருச்சிராப்பள்ளி இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மாலத்தீவில் வெளிநாட்டு தலையீட்டை உறுதியாக எதிர்ப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. மேலும் மாலத்தீவின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சீனா ஒத்துழைக்கும் என்பது உட்பட இரு நாடுகளுக்கும் இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. சிங்கப்பூரில் இந்த ஆண்டிற்கான கார் கண்காட்சியில் மின் வாகனங்கள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த கார்களாக அதிக அளவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.